சமந்தா நாகசைத்தன்யா விவாகரத்து விவகாரம் கடந்த ஒரு மாசமாவே அதிக கவனம் பெற்றிருக்க நிலையில இப்ப இவங்க ரெண்டு பேரும் விவாகரத்துக்காக குடும்ப நல நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க அப்படின்ட்டு தெலுங்கு திரையுலக மீடியாக்கள்ல தீயா தகவல் பரவிக்கிட்டு இருக்கு. தமிழ் தெலுங்கு சினிமாவில் முன்னணி நடிகையாக வளம் வர்றவங்க தான் சமந்தா. தெலுங்கு சூப்பர் ஸ்டாரான நாகார்ஜுனாவோட மகன் நாக சைத்தன்யாவும் சமந்தாவும் 8 வருஷமாக காதலிச்சிட்டு இருந்திருக்காங்க. 2017 ரெண்டு பேர்த்துக்கும் கோவாவில் திருமணம் நடந்துச்சு. அதுக்கப்புறமும் தொடர்ந்து சினிமாவில் நடிச்சிட்டு இருந்த சமந்தா முக்கியத்துவம் வாய்ந்த கேரக்டர்களில் மட்டுமே நடிச்சிட்ருக்காங்க. விஜய் சேதுபதி, பகத் பாசில் ஆகியோர் நடிச்சிருந்த சூப்பர் டீலக்ஸ் படத்தில் பிற நடிகைகள் கூட நடிக்க தயங்கின மிரட்டலான கதாபாத்திரம் மூலமாக கம்பேக் கொடுத்தாங்க. அதை தொடர்ந்து விஜய் சேதுபதி, த்ரிஷா நடிப்பில் ஹிட்டான 96 படத்தோட தெலுங்கு ரீமேக்கான ஜானு படத்தில் நடித்து ரசிகர்களோட மனசை ஜெயித்தாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து படங்களில் நடிச்சுட்டு இருந்தாலும் சமந்தா தன்னோட மாமியார் மாமனார் உறவுகள்னு அனுசரித்து குடும்பத்தையும் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அதனால் இவங்களை பார்த்து பொறாமப்படுறவங்களும் உண்டு. திருமணத்துக்கு அப்புறம் சமந்தா அக்கினேனின்னு கணவர் குடும்ப பெயரை தன் பெயர் கூட இணைச்சிக்கிட்டாங்க. இந்நிலையில் திடீர்னு கணவர் குடும்ப பெயரை சமந்தா தன்னோட சமூக வலைதள பக்கத்தில் இருந்து நீக்க கணவரை விட்டு பிரியறாங்கன்னும் விவாகரத்து வாங்க போகிறாங்கன்னும் சில வதந்திகள் பரவ ஆரம்பிச்சுது. இந்த சர்ச்சை பற்றி கணவன் மனைவி ரெண்டு பேருமே எந்த ஒரு தகவலையும் வெளியிடாத நிலையில் சமீபத்தில் ரெண்டு பேரும் சேர்ந்து கோவாவில் பண்ணை வீடு ஒன்று கட்டிகிட்ருக்கதாகவும் சொல்லப்பட்டுச்சு. அதனால் தங்களோட செயல் மூலமாக சமந்தா நாகசைத்தன்யா பதிலடி கொடுத்ததாக சொன்னாங்க. ஆனால் இப்போ மறுபடியும் இவங்களோட விவாகரத்து விவகாரம் சமூக வலைதளத்தில் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. தற்போது வெளியாகி இருக்க தகவலில் சமந்தா நாகசைத்தன்யா ரெண்டு பேருக்கும் பிரச்சனை ஏற்பட்டிருக்கதாகவும் அதனால் நாகார்ஜுனா மற்றும் அவங்களோட குடும்பத்தினர் சமாதானம் செய்ய முயற்சி பண்ணியும் முடியாமல் போனதாகவும் ரெண்டு பேரும் விவாகரத்து முடிவை நாடி இருப்பதாக சொல்லப்படுது. இப்போ தெலுங்கு மீடியாக்களில் என்ன சொல்கிறாங்கன்னா, சமந்தா நாகசைத்தன்யா ரெண்டு பேரும் விவாகரத்து வேண்டி குடும்ப நல நீதிமன்றத்தை அணுகி இருப்பதாக செய்திகளை வெளியிட்டிருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் இந்த விவகாரம் பற்றி சமந்தா நாகசைத்தன்யா ரெண்டு பேருமே வாய் திறக்காமல் இருக்காங்க. அவங்க வாயை திறந்தாதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்.